வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குல தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் அப்படின்றத இன்னைக்கு பதிவில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் ஒழுங்காக செய்து கொண்டு வருகிறாரோ அவர்களுக்கு எந்த ஒரு கிரகமும் எதுவுமே அவங்கள செய்துவிட முடியாது. குலதெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சக்தி இருக்குதுங்க. ஒவ்வொரு தெய்வங்கள் மாறலாம், ஆனால் அதன் சக்தி ஒரே அளவில் இருக்கும். குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் எந்த வீட்டில், அந்த வீட்டில் நீங்கள் எப்பேற்பட்ட மகனை வைத்து பூஜை செய்தாலும் ஒரு புண்ணியமும் கிடைக்காது. பிற தெய்வத்தை வணங்குங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் பிற தெய்வத்தை வணங்கினாலும், உங்களின் குலதெய்வத்தை வணங்கிய பிறகு நீங்கள் பிற தெய்வங்களின் கோவிலுக்கு சென்றால் மட்டுமே அந்த தெய்வத்தின் புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களது குலதெய்வம் கோவிலுக்கு மாதம் ஒரு முறை கண்டிப்பாக நேரில் சென்று பூஜை செய்து கொள்ள வேண்டும். மற்ற கோவில்களுக்கு சென்று பூஜை செய்வதற்கும் குலதெய்வத்தை வணங்குவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. மற்ற கோவில்களுக்கு செல்லும்போது தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை செய்து திரும்புவீர்கள். ஆனால் குலதெய்வத்தை வழிபட செல்லும் போது கூடுதலாக ஒரு கடமையும் இருக்கின்றது. உங்களது குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும்போது பொங்கல் வைத்து படையில் போட்டு வணங்கிய பின்னரே அர்ச்சனை செய்து திரும்ப வேண்டும். இதை செய்வதே முறையான குலதெய்வ வழிபாடு ஆகும். புதிதாக அகல் விளக்கு வாங்கி அதில் நெய்தமும் ஏற்றி வழிபடுவது மிகவும் நல்லது. குலதெய்வம் படத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டை பூஜையில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களது மணிப்பரிசில் எப்போதும் வைத்திருக்க வேண்டும். பூஜையறையில் குலதெய்வத்திற்கு என அகல் விளக்கு ஒன்றில் தீபம் ஏற்ற வேண்டும். குலதெய்வ கோவிலுக்கு செல்ல இயலவில்லையினி நம் வீட்டில் சர்க்கரை பொங்கல் வை செய்து அவரை நினைத்து வழிபடலாம். வீடு கட்டுவதற்கு முன்பும் திருமணம் செய்வதற்கு முன்பும் குலதெய்வத்தை வழிபட்ட பின்னரே செயலில் இறங்கிவிட வேண்டும். குலதெய்வ வழிபாட்டை முக்கியம் என்று சொல்வதற்கு காரணம், ஒவ்வொருவின் குலதெய்வம் மட்டுமே அவர்களுக்கு நன்மை செய்யும். வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கினாலும் குலதெய்வம் வழியாக மட்டுமே அனைத்தும் கிடைக்கும் என்பதை பல ஆன்மீக வழிகளை முயற்சி செய்து பார்த்து சொல்லும் மகான்களின் உண்மை. அதனால தான் குலதெய்வ வழிபாடு என்பது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயன்றதை நம்ம இப்போது அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது போன்ற நிறைய தாந்திரிக உண்மைகள், ரகசியங்கள் நம்ம ஜோதிட ரகசியங்கள் சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம். மேலும் இது போன்ற வீடியோங்கள் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேர நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு குலதெய்வ வழிபாடை இனிமேல் வாச்சு பண்ணாதவங்க பண்ண ஆரம்பிக்கட்டும். நன்மைகள் பல உங்களுக்கு கிட்டும். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாயா.